உங்களுக்கு சாரு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப அன்னைக்கே நான் போன்ல விட ஏன்னா சில நேரங்கள்ட்ட வந்து இது வரைக்கும் நான் யாரும் என் அசிஸ்டண்ட்ட கூட வந்து வா போன்னு இது வரைக்கும் நான் பேசுவேன் எல்லாரும் வாங்க போங்கன்னா பேசுவேன் சில பேர் பேரோடு சேர்த்து சார் இப்ப ரஜினி சார் ரஜினி சார் அடிமை சில பேர் என்ன நடிக்கலாம் ரஜினி உங்க ரைட்டிங்ல ரொம்ப அதனால வந்து நான் அவங்கள உரிமையோட அண்ணனு கூப்பிடத்தான் ஆசைப்படுவேன் எம்ஜிஆர் அண்ணாவே வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் சார் சார்னே கூப்பிட்டு சிவாஜி சாரையும் அப்படித்தான் சார் சார் சார்னு கிட்ட அப்புறம் அவங்களுடைய பெரிய மாண்புகள் அந்த பண்புகளை நெருங்கி பக்கத்துல உன்னிப்பா பார்க்கும்போது அந்த சினிமா உலகத்துல சொல்லப்படுற அம்மா அண்ணங்கிற வார்த்தை வேற அது ரெகுலரா கூப்பிடுறது ஒரு பாசம் பக்தியே ஒரு ஒரு பரவசம் வருது பாருங்க அப்ப ரொம்ப ஐயோ அப்படிங்கும்போது எனக்கு அவங்கள தோணுச்சது இந்த சினிமாவில் இதுக்காக என்ன வந்து நான் வர்றேன் வந்தேன் இங்கே பிகாஸ் ஆஃப் த கிரேட் மக்கள் ஆமாம் தெரியும் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி எனக்கு அப்படித்தான் தெரியும் எனக்கு அது உங்களை இன்னைக்கு மகாபிரஷன் ஆக்கியிருக்காரு சினிமாவில்

போ போ மூணு இடவை நான் ரெண்டு ஊருக்கே போயிட்டேன் இட ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரே ஒரு சந்த் பெரிய சந்தோஷம் இங்கே தப்பிச்சு போறோம் வேண்டாம் அப்படியா நினைச்சேன் பொன்னியின் செல்வன் கொடுத்த விலையே ஒழுங்கா செய்றேன் செஞ்சேன் அவருக்கு அவ்வளவுதான் திருப்தி அதுக்காக அரமனசோட நான் இந்த காரியத்தையும் செய்யறது செய்ய முடியாது செஞ்சுட்டேன் அது ஊருக்கு போறேன்னு அப்படித்தான் அவர்கிட்ட சொன்னேன் அய்யோ நீங்க போக கூடாது நீங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்க அதை எழுதிட்டு இருக்கும் ஸ்கிரிப்ட் ஃபார் ஒன்னின்னு சொல்லுவேன் அத நீங்க அது அப்போ ஒரு கதை சொன்னப்பா அது கதை ரொம்ப பிடிச்ச நாடகம் அழிக்கு கொடுங்க அப்பா அம்மா பாத்துட்டு திருப்பிங்க வந்துருங்க நாடகம் எழுதுங்க அத பாத்தேன் பாத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டாரு ஆஹ் சோ இப்படி இப்ப அது முடிச்சதுக்கு அப்புறமும் நாடகம் அரங்கேற்றம் ஆகல ஆஹ் படமா இருக்கு மூணு நாள் ஷூட்டிங் இருந்தது அவரும் சாவித்திரின்னு நடிச்சு வாழ்வளவு வரனு சொல்லிட்டு வாழ்வே ஓ ஓ யோகானந்த டைரக்ஷன்ல யோகானந்த டைரகம்

அப்படி மூணு அப்பவும் நான் போயிட்டேன் வாழ்விவா நின்று முன்னதுக்கு அப்புறம் நான் போயிட்டேன் அப்புறம் த்ரூ கேர்பலன் அவர் தெரியும் அவர் தெரியும் அப்போ பலன்ட்டு அவர் சொல்லி நான் பையன் போயிட்டானா எங்கே வர சொல்லுங்க இங்கே அப்படின்னு கண்டன ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஃபோன் வந்து உடனே புரட்டுவாங்க சின்னவர் உங்களை வரச்சொல்லாருங்க எனக்கு சென்னையில வந்து இவ்வளோ மகத்தான பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க ஜம்பவான்கள் இருக்காங்க ஸ்கிரீன்லேயும் சரி ஆஃப் த ஸ்க்ரீனில் சரி எங்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்த்துருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ இதெல்லாம் உணரலை இப்போ நான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன் பேசிக்கலு என்ன காரணம்னா அப்பப்போ நான் சோவை பார்க்குற போதெல்லாம் நீங்கள் அந்த ரைட்டிங்ஸ் நம்ம சினிமாவை தாண்டி இலக்கிய தொடர்பு உள்ளவங்ககிட்ட தான் ஒரு பேசிக்காக ஒரு கவிஞனுக்கெல்லாம் காதல் வரும் இப்போ டைரக்டரை நான் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா கூட சினிமாவை தாண்டி உங்களுடைய ரிட்டர்ன் ஒரு துக்களுக்கு ஒரு பத்திரிகையில் பல வருஷம் ஒரு ரிட்டர்ன் அது அதிலலாம் ஒரு பெரிய இமேஜ் ஷோ அடிக்கடி சொல்கிறார் இது இடப்பட்ட காலத்தில் நான் வந்து அதிகமாக உங்களுக்கு சந்திக்காட்டாலும் நான் எங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கேன் ஆமாம் பக்கத்தில் இந்த ஹிந்தி ஹிந்தியில் ஒரு சொல்லுவாங்க ஒரு சமயம் நடிகர் அசோக் இங்கே ஏதோ ஷூட்டிங் வந்தப்போ யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தார் அது பேசல அந்த ஒரு ஹிந்தியில் சொல்லி அதுக்கான அர்த்தத்தை பக்கத்தில் உள்ள யாரும் மொழிபெர்த்தாங்க கித்தனை தூர் உத்தனை பாஸ் அப்படின்னு யா

அவர் பெரிய கிரேட் எஸ்எம்எஸ் நாயுடு இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் சுற்றி உள்ளவங்க நடிகை நல்ல நம்ம விட்ட ரொம்ப நண்பா நல்லா நல்ல அன்போடு பழகிற ஒரு மனிதர்களை விட்டு நம்ம போகிறோம் பட் சினிமாவை விட்டு போகிறோங்கிற வருத்தமும் கலக்கமும் எனக்கு கிடையாது ரொம்ப ஹே வாஸ் வெரி ஹாப்பி ஆனால் இவங்களும் விட்டு போகிறோமே நம்ம ஓகே ரைட் அப்படின்ட்டு போவேன் ஆனால் திரும்பவும் வருவே இங்க முன்னால நான் உட்காரவே நான் இருவாங்க அது இங்க வர்றதுக்கு முன்னால வந்து நான் உங்களுக்கு கேள்வி எக்கிறேன் என்ன எனக்கு அதிர்ந்து போயிட்டேன் நான் உண்மையிலே ஐயோ இங்க வர்றது வரைக்கும் ஏன்னா தனியா உட்கார வச்சு இந்த சோலவா என்னப்ப பேச விடப்படுவாங்க தனியா உட்காந்து ரங்கராஜ் சார் வந்து கோபாலசன் சார் படல பிரமா ஆயிட்டேன் நான் தனியா உட்கார்ந்து இந்த சாலையில் மாதிரி அது அப்படி மாதிரி ஏதோ பேசப்படாப்பா ரங்கராவ் மனநிலையில் நான் இங்க வந்தேன் அங்கே வர்றதுக்கு முன்னால நான் கேட்டேன் ஆங்கர் பர்சன் யாருன்னு கேட்டேன் கார் தான் ஐயோ கடவுளே எனக்கு உதரல் எடுத்து போச்சு அப்பதான் நினைச்சு நினைச்சு பார்த்தேன் ஐயோ நம்மோட நம்மோட அப்படி ஒரு ஒரு தாய் ஸ்தானத்தோட நண்பனா ஒரு ஒரு ரொம்ப நெருங்கினத்தோடனா வயசு வித்தியாசம் இருந்தா கூட நம்ம நம்ம நட்பு ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் நைன்டீன் சிக்ஸ்டி டிசம்பர் அப்போ எனக்கு வந்தது ஒரு சந்தேகம் வந்தது அதாவது இப்போ பாரதியார் பத்தி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் பாரதியார் மகாகவி பாரதியார் ஆமாம் சிறுகதை மன்னன் புதுமை பத்தன் ஏன்னா நிறைய பேர் இவங்க போலவே பல மேதைகள் வெளிநாடுகள் எல்லா நாடுகள்லையும் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயோ அவங்க வாழ்நாள் முழுக்கவோ பாவர்டி முழுக்க முழுக்க பாவர்டி சோதனைகள் பிரச்சனைகளுக்கு இடையிலேயே இவ்வளவு படைப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது இப்போ நமக்கு மூடு இல்லைன்னு சொல்லிடுறோம் இல்ல வெளியூருக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாங்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் ஒரு வெளிநாடு கூட நீங்க போனது இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன்

அப்ப அம்மா நான் கேள்விப்பட்டேன் நீங்க டெல்லியை இப்போ பாக்குறீங்களா ஓ டெல்லி அப்பதான் தான் பார்க்குறேன் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் வேர் இன் பாம்பே சோ ஐ வாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளைங் டு பாம்பே கிட்ட மெட்ராஸ் எனக்கு டெல்லிக்கு இன்னும் காரண காரியம் இல்லை உங்களுக்கு ஒரு பிடிவாதமான ஒரு முழுக்கத்தனமான ஒரு கோபத்தை ஒரு ஒரு கோபத்தனமான ஒரு பிடி கொள்கை இருந்துச்சு உங்கள்ட்ட இல்லைங்களா அட போட சாச்சாண்டா விடுவேங்கிற மாதிரி ஆமா ஆமாம் ஆமாம் ஆனால் அப்பவும் நீங்க வந்து ஒரு சீரட்டை குடிச்சுக்கிட்டோ ஒரு வந்து வெதில போட்டுக்கிட்டோ ஒரு கவிதையும் எழுதிருங்க கீர்த்தனமும் எழுதிருக்கீங்க நீங்க அது என்ன ஒரு சரசுக்குடைய வரமா ஏன்னா அதையும் மீறி வயிறு பசிச்சுட்டு இருக்கும் போது வீட்டுல வந்து பிரச்சனைகள் கதறி அழுது கத்திக்கிட்டு இருக்கும் போது வடிவத்திலையும் குழந்தைங்க வடிவத்திலையும் கடங்கார முறை வெளியே நிக்கும் போது இவங்களால எப்படி இவ்வளவு அற்புதமான ஒரு படிக்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதிகள் நீங்கள் கஷ்டப்பட்டப்பவும் நீங்கள் அதை கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் தள்ளி விட்டுட்டு நீங்கள் பேப்பர் கையில் எடுத்து பேனை எடுத்து எழுதுனீங்க ஆமாம் 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 அது எந்த மனதோடையும் போகல அதாவது இப்பவும் எழுத முடியுது உங்களால் அதுக்கு ஏதாச்சும் பிரத்யேகமான மனப்பயிற்சி இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அதாவது என்னென்னா கரெக்ட் கொஸ்டின் பியூட்டிஃபுல் கொஸ்டன் இந்த ஏஜில் இப்போ என் என்னுடைய என்னுடைய உடம்பு என்னோட அவ்வளவு ஒத்துழைக்காது ஒரு ஹாஃப் டே ஒர்க் பண்ணலாம் ம் அதுக்குள்ளே சாஞ்சிக்கணும் போனோம் படுத்துக்கணும் போல இருக்கும் நிஜமாக அந்த பய முதுமை என் முதுகில் ஏறி உட்கா கொண்டிருக்கு பட் இன்பம் வந்து ஃபிலிம் சாங்ஸ் எழுதுறது ஃபிலிம் சாங் எப்படியும் மாதத்தில் மூணு நாலு பாட்டு கண்டிப்பாக எழுதுவேன் இந்த இந்த எல்லோரும் ரைட் ஃப்ரம் ரஹ்மான் ஹாரி ஜெயராஜ் பத்து வருஷமாக எல்லாரும் என் தான் வருவாங்க இப்போ 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 கூட போன மாசம் ரகுமான் என் வீட்டுக்கு வந்து தான் பாட்டு நான் எழுதி கொடுத்தேன் ரகுமான் இளையராஜா எல்லாருமே உங்கள் ராஜா ஏழு பாட்டுக்கு ஏழு நாள் தொடர்ந்து வந்திருக்காரு ஆனால் இப்போ ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவோம் அது அது வெரி ஹாப்பி வித் தம் அவங்களுடைய உயரிய பண்பு தான் அது அது நான் பெருமையா செல்ல வரல அதில் பெருமை அவர்கள் தான் பண்பு உங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை பெரிய மரியாதை அதுக்கு அதை செய்கிறான் இதில் என்னென்னா இந்த பாட்டை வந்து மாசத்துல நாலு பாட்டு அஞ்சு பாட்டு எழுதுறேன்னு வைங்க அது வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தான் ஒரு ஆஃப் டே போகும் மிச்ச நேரம் எவ்வரையும் டே ஏதாவது புதுசாக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஓ ஓ என்னால் எழுதாமல் இருக்கவே முடியாது ஏன்னா எனக்கு அதை தவிர நெய் இதை இன் லிக்கர் ஆர் செக்ஸ் எதுலேயுமே எனக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாய்ப்பான வயது இல்லது பட் இந்த வயதுலேயும் நான் சொல்கிறேன் யூஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன் உங்கள் சமூகத்தை சேர்ந்த வேதநாயகம் பிள்ளை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவர் கீர்த்தனம் தான் எனக்கு வேதம் மாதிரி என்ன அற்புதமான தமிழ் பாருங்க ஆசைக்கென்று ஒரு கருப்பு முடியேனும் இல்லையே ஐயையோ கொக்கை போல் நரைத்தது தலையே காசுக்கு உதவாத கிழம் என்பது நிலையே கன்னியர்க்கும் இனி நாம் கசக்கும் வேப்பிலையே இனியாகிலும் மனமே தான் ஸோ இந்த ஏஜில் கூட நம்ம ஒன்றும் எழுதணும் நமக்கு இன்பம் பயப்பது தமிழ் தமிழை எழுதணும் சும்மா சர்வைவலுக்கு நம்ம கூப்பிட்றாங்க இப்போ சி கரெக்ட்லி சைட் என்ன ஒன்றும் பாட்டு தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நான் எழுதுனான்னு விரும்புகிறாங்க அந்த வசதியில் எழுதினேன் வெடியில் எழுதினேன் எல்லா படத்துலையும் ஒவ்வொரு பாட்டு எழுதும் அவ்வளோதான் இவன் எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியான காரியம் பேனா பிடிச்சி எழுதுறதான் த ஒன்லி திங் இஸ் ரொம்ப நாள் பேனா பிடிச்சி எழுத முடியாது பிகாஸ் ஐ காட்ட பேக் போன் ப்ராப்ளம் கஷ்டப்படுவேனே தவிர அது ரீடிங்னா விடவே மாட்டேன் அதாவது கூடம் பார்க்கறதுக்கும் தெருவியாத்துக்கும் ஏழாம் பொருத்தம் இல்லை அப்படின்னு இந்த நேதிய வந்து உடைக்கணுங்கறது எப்படி நீங்க நீங்களே அதுக்கு சினிமா விவரத்துக்கு வரணும்னு நினைச்சீங்களா அல்லது வந்ததுக்கு அப்புறம் தீர்மானிச்சீங்களா அது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டீங்களா அந்த ஞானமோ அந்த பக்குவமும் எப்படியும் உடைய போய்டுச்சு கீர்த்தனங்கள் ஆஹ் கீர்த்தனங்கள் எழுதணுங்க எழுதுங்க இல்ல இல்ல எனக்கு வந்து ஆரம்பத்துல நாடகங்களுக்கு பாட்டு எழுதுறதை தவிர இசை பாடல்கள் பல்லவி அணபல்ல விஷரண கீர்த்தனம் இருக்கேன் ஆமா அதுலதான் ரொம்ப ஆசை அதான் எழுதிகிட்டு இருந்தேன் ரேடியோல கீர்த்தனையினுடைய வலிவென்றுக்குன்னா அது பிரேயர் முதல் கீர்த்தனை அப்படிதான் சவுந்தரராஜன் அந்த கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை அவனை மாதிரி கீர்த்தனையில தான் ஆரம்பமாச்சு அதனால் நமக்கு ராகங்கள் அத்த முடியாச்சு அதனால ராஜா ராஜாவெலாம் நம்மகிட்ட ரொம்ப பிரியம் வைக்கிற காரணமே எனக்கு ராகங்கள் தெரியும் ராஜாவை நான் வியந்ததுமே ஒரு தோடியெல்லாம் கிளைமேக்ஸ் சாங்கில் வச்சான் இந்த வருஷம் பதினாறு கிளைமேக்ஸை கிளைமாக தோடியில் நினைக்கவே முடியாது அந்த தோடி அதற்கான ராகம் அல்ல பட் அதனுடைய ஆரோகணம் அவரோணம் இலக்கணம் கெடாம பின்னெடுத்த அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்க மகேந்திரன் கடாட்சம் தான் வாழ்த்துக்களால் தான் வாழ முடியும் பாரதி பாவத்தியன்னா இப்போ நானும் நாகேஷன் இருக்கிறப்போ பின்னாடி வளர்ந்த அப்புறம் சொன்னான் வறுமை எங்களை அணைக்கல நாங்கள் தான் விருப்பப்பட்டு வறுமை விருப்ப விருப்பப்பட்டு கஷ்டம் அதான் நாங்கள் தான் வறுமை அணைச்சோம் நாகேஷ் வெய்வான் ரூமில் யுவர் கிளிங் த டைம்னு பேடை ஏதாவது பேப்பருக்கு கொண்டுருவான் ஒரு பென்சில் கொடுப்பேன் ஏதாவது எழுத பின்னாடி சினிமாவில் வாய்ப்பு வந்தால் காட்டலாம் நான் வெத்தலா கோயில கொண்டு இப்படியே படுத்துருப்பேன் அவன் சுறுசுறுசுறுசுன்னு இருப்பான் நான் ஒரு சோம்பேறி வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது நமக்கு வந்து கடவுள் என்ன பண்ணுறான் அதுக்கு அனுசரணையாக நண்பர்கள் ஏற்படுத்துகிறான் அந்த நண்பர்களால் தான் நம்ம வாழ்க்கை மலருது உடனே அப்புறம் அவங்கவங்க வளர்ந்து தனியாக போயிட்டதுக்கப்புறம் சந்திக்கிறது ரொம்ப குறைவாக போச்சு நாகே சீரியஸாக கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் போகணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவன் போயிட்டான் அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு இந்த மாதிரி பிரிவிடு வரும்போது ரொம்ப நெருக்கமான பிரிவிடு வரும்போது வாழ்க்கையில எப்பவுமே அதான் நான் ஐனேன் ஐ நோ நாகேஷ் மேன் ஹி ஹேஸ் நோ கேஷ்னு நீங்களே தாயை பற்றியும் அதானே நீங்க சொல்லியிருக்கீங்க நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அம்மாவுக்கு நான் சோறு போடல நான் சினிமா எனக்கு சோறு போடல சினிமா எனக்கு சோறு போடும்போது அம்மாவுக்கு நான் சொறுபடும் சோறு போடாதாங்க அது அது அதுக்கு அந்த வார்த்தைக்கு மூலம் வந்து வலம்புரி ஜான் வலம்புரி ஜான அவர் பத்திரிகையில் கேள்வி பதில் நீங்கள் சம்பாதித்து தாய்க்கு அனுப்பியது உண்டா தாயை அனுப்பிய பிற்பாடு தானே சம்பாதிக்க ஆரம்பித்தார் அதுதான் மணி வாசகம் நான் சொல்ல புரிய அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பிரகனட் வித் மீனிங் இல்ல நீங்க கொடுப்பனை இல்லாதவன் சார் பெற்ற பத்து மாசம் சுமந்து பெற்றவளுக்கு ஒரு ஒரு புடவரை விற்க வாங்கி தரத்துக்கு வாய்ப்பு இல்லாமே அவன் இறந்துடுறான் ஒரு புடவை கடையே தாய்பாரில் எழுதி வைக்கலாம் தாயை கணுமே

சந்யாசம் வாங்கிக்கலான்னு சொல்லு முதல்ல என்ன விட்டுரும் அப்படி சொன்னார் பதினெட்டு வயசு பையன் நான் காணமேனு மதரபுற அலையற ராமனுடைய மதர் தாயத்தை விட்டு திறனை இனத்தை காப்பாத்த போற ராமானுஜர் அண்ட் பை மை ஃபேமிலி ஐ ஐசேபிள் ராமானுஜர் தான் நம்ம குரு அந்த ராமானுஜர் தான் சன்னியாசம் வாங்கிக்கிறத மனைவி கிட்ட அவருக்கு அவர் மச்சினம் கல்யாணத்துக்கு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வந்துடுறேன் லெட்டர் வந்துருக்குன்னு அனுப்பிச்சி விட்டு இந்த பக்கம் சீரங்கத்தை வந்து ஆகிட்டார் ஒய் வள்ளலரசோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண இருந்து நான் துறவர மேற்கொள்கிறேன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன இருது இது நமக்கு உடன்பாடாக இல்லை ஆனால் இவர்களெல்லாம் மகான்கள் அதுக்கு பின்னாடி என்ன தத்துவார்த்தை அர்த்தம் இருக்கு நமக்கு தெரியாது அவர்களுடைய ஃபாலோயர்ஸினுடைய உள்ளத்தை நம்ம புண்படுத்தக்கூடாது அதனால் என்னுடைய கருத்து அறியாமையா நான் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயை காப்பாத்தாதவனா தரணியை காப்பாத்த போறாங்கறதுல நான் உறுதியான கொள்கை உள்ளவன் இப்ப நாங்களும் நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது அவங்கள்ட படகிருப்போம் சினிமா ரசித்த பொறுத்த வரைக்கும் நாகேஷ் சார பத்தி நிறைய பேரை நீங்க கேஸ் கோபாலஷ்ன் சார் இருக்காங்க ஆமா இயக்குனர் திலகம் கோபாலக்ஷன் சார் இப்போ அவருடைய தமிழை பாத்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் என்ன வல்லமேடா தமிழுடைய வலிமையை வந்து அதன் தமிழ் அந்த வார்த்தையில வச்சு விளையாடியே ஒரு உச்சகட்டத்தை கட்டத்தை தொடுவாரு கதையில சோ

அவர் சௌராஷ்டிரம் நம்ம எம் பி எங்கட்ராமன் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி தெலுங்கு பழைய ரைட்டர்ஸில் தமிழ்நாட்டில் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி இருந்தபோது நிறைய தெலுங்கர்கள் வந்து செட்டில் ஆகிட்டாங்க சரி ரொம்ப ஆச்சரியம் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியாரை தெலுங்கு வாத்திய தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு ராமூர்த்தி இருக்கிறவர்கள் தான் நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் எனக்கு வித்வான் துரசாமின்னு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய நேஷனல் காலேஜில் தமிழ் வாத்தியார் மதுரையிலேருந்து ரிட்டையர் ஆனார் அவர் தெலுங்கு அவங்க அவர்கள் தான் அது இலக்கணமே எழுதுறான் இப்ப நமக்கு இலக்கணமே வீரபாமணி ஒரு எழுத இல்லையா ஒரு அயல்நாட்டுக்கார வந்து ஆமா நான் ரொம்ப காலமா என் மனசுல உள்ள ஒரு கேள்வி உங்களை கேள்வி கேட்கணுங்கிறக்கா இல்ல உங்க பதில கேட்டு தெரிஞ்சு நான் தெளிவடைனுங்கிறக்கா இருந்தது இப்ப தமிழ வந்து தமிழ தாய்மொழியா இல்லாதவங்க கூட வேற்றுமொழிக்காரங்க கூட தமிழ்ல அவ்வளவு அற்புதம் விரும்பி அந்த வேட்கையோடு தமிழை வளர்த்துருக்கும்போது பேசும்போது எழுதியிருக்கும்போது இந்த தமிழுக்காக வேண்டியோ ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்ட மாட்டோம் அந்த காலத்தில் இன்றைக்கி இவர் ஈழ தமிழர்களுக்காகவோ தமிழருடைய நலன் பொருட்டோ ஓ இங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் நடக்கிறது இயல்பு மனித சுபாவம் அது ஆனால் ரொம்ப கொஞ்சம் விஷயம்லங்க பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த தற்கொலைகளை எந்த வகையாச்சும் இந்த பிரச்சனைகளை இருக்கா அல்லது அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுருக்கா தமிழை வளர்த்துருக்கா தமிழனை காப்பாற்றியிருக்கா இது ரொம்ப சென்சிட்டிவ் கொஸ்டன் என்ன கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் தங்கள் உயிரை இழந்ததற்க அவர்கள் ரொம்ப வணக்கத்திற்கு உரியவர்கள் தான் அது வந்து எந்த விதத்துலையும் பயன்படாது இன்னும் பத்து பேருக்கு உணர்ச்சியை ஏற்படுத்துமே தவிர அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா தமிழை கொஞ்சம் அரசியல் கண்ணோட்டத்தோட கையாளக்கூடாது அதுலதான் தான் ப்ராப்ளமே வருது இப்போ நான் கூட செங்குடின்னு ஒரு கட்சி தப்புன்னு முடிச்சுருந்தீங்க ரொம்ப எழுதிட்டு அந்த தியாகத்தை பாராட்டி தப்புன்னு என்ன காரணம்னா கிடைத்திருக்கிற ஒரு பொருள் உயிர் அந்த உயிரை கொண்டு நீங்கள் ஒரு போராட்டம் போராடி நீங்கள் இது வரைக்கும் கஸ்டை படுத்துக்கோங்க நெல்சன் மண்டேலா படுத்துக்கோங்க செகுேரா எடுத்துக்கோங்க மார்டின் லோதர் எடுத்துக்கோங்க அவங்க யாரும் சாகர் இல்லையா சாகர நிலைமையில இருந்தே போராடி தானே அடைஞ்சிருக்கேன் உயிரை இழந்து நீங்கள் என்ன அடைய முடியும் அதுதான் திருமூலர் ரொம்ப நல்லா சொல்கிறார் இந்த உடம்பை நான் வந்து கவனிக்கல அப்புறம் தான் இந்த உடம்பு இறைவன் இருக்கிற கோயில் அப்படின்னு தெரிஞ்சு இதை பேணி வளர்க்கணும் இது இருந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும் இந்த உடலை மாயம்னு சொல்கிறவனால எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் தாட்டு வரும் லீடு வரும் எண்ணமும் செயலும் வரும் அதனால உடம்பை பேணினம் இது இது இருந்தாலும் சாகர உடம்பு தானியமா இருக்கக்கூடாது உடம்பு இப்போ ஹெல்த்தியாக வச்சா தான் நம்ம ஒரு காரியம் செய்ய முடியும் இது தனி மனிதர்களுடைய உணர்ச்சினால சில பேர் ரொம்ப அத்தீத உணர்ச்சி வகையப்பட்டு எடுக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லை ரொம்ப அழகா இருந்தது நான் எனக்குள்ள ஒரு பரவாயில்ல செங்கொடியே என் செல்ல மகளே சேவிக்க தகுந்தது உன் சேவடி துகளே உன் தியாகத்திற்கு இல்லை உலகத்தில் ஒப்பு எனினும் அதை நான் ஏற்பதற்கு இல்லை அது தப்பு ஏன்னா அதை நாளைக்கு அதை மாதிரி ஒன்றும் செய்யக்கூடாதுல்ல இந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கங்கள்லாம் இருக்கோ அது வெற்றி பெற்ற காலை வெற்றி பெறும் காலை இந்த தியாகம் பேசப்படும் பேசுவாங்க இல்லையா பட் அது என்ன பிரயோஜனம் அதனால ப்ரொவோக்கிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் அவங்க அந்த உணர்ச்சி வச ஏழாம் ரத்தம் இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு தங்களை தாங்களை தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதில் உடன்பாடு ஒரு உயிரை ஏதோ ஒரு காரணம் சட்டமோ ஏதோ போக்குறதும் எனக்கு உடன்பாடு வாலிபம்னாலே வந்து அதுக்கான அர்த்தம் நம்ம கற்பிக்கப்படணும்னா வெவ்வேறு அர்த்தங்கள் இல்லையா அந்த வாலிபம் வாலிபம் வாலிபனா இருக்கார் வாலிபன் இளமையா தோற்றம் அடிக்கிறாரா இளமையா பேசுறாரா அவரு இளமையா நினைவில் அது வந்து வாலிபம் இப்போ 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 வந்து இளமையான மலை இளமையான காத்து இளமையான வெளிச்சம் வயோதிக மழையை வயோதிக காற்று உண்டா இல்ல இல்ல அது போல வயோதிகளோ மகாகவி பாரதியோ கவிர கண்ணஹாசனோ மைக்கேலேஞ்சலோனோ ஒசாட்டோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஏஜ்னு ஒண்ணு கிடையாது அவங்கள வந்து வாலிப கலைஞர்கள் அப்படிலாம் அழைக்க அழைக்க முடியாது அது கரெக்டா சிலருக்கு வார்த்தையே இருக்காதுன்னு நான் நினைச்சிருந்தேன் எல்லா மொழியிலயும் உங்கள்ட்ட படிச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வார்த்தைகள் உண்டு போட முடியும் அது என்னால் மட்டுமே முடிங்கிற மாதிரி நீங்க எழுதி

தரையில் வென்றான் இந்த அலெக்சாண்டர் திரையில் வென்றான் தீந்து போச்சு அதுல அதுக்கப்புறம் அத பத்தி விரிவா என்ன நினைக்கிறீங்க தாயை பத்தி எழுதணும் சரி யார பத்தி எழுதினாலும் சரி வந்து ரெண்டு வரையிலயும் உங்களால சொல்ல முடிஞ்சது அந்த சொல்லாட்சிக்கு வந்து நீங்க பிளான் பண்ணதா அல்லது உங்க இயல்பா உங்களுடைய இந்த அந்த பாட்டு எழுதி பாட்டு எழுதி இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் சினிமாவில் விஸ்வநாத எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஏழை பங்காளன்னு ஒரு படம் கே வி மாதேவன் மியூசிக்கில் நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்போ கண்ணாசன் அந்த படத்தில் பாட்டு நான் ரெண்டு பாட்டு இருக்கேன் கண்ணாசன் அந்த படத்தில் பாட்டு வர்றார் வந்த உடனே சிச்சுவேஷன் வந்து டைரக்டர் கே சங்கர் ஒருத்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா அவ பாடுறான்னு சொன்னார் அந்த ரெண்டே வரையில் அடித்தான் இருந்தால் இருந்தால் மனைவியாக இல்லையில் கண்ணியாக அதான் அதுதான் அந்த கவிஞர்களுடைய லட்சணம் கேப்சூல் மாதிரி

குற்றம் செய்ய அதனால தான் தேசிய விநாயகம் உள்ள பாட்டு குற்றம் செய்வாரை குடநரையில் இடுவாயனில் குற்றம் செய்யாதார் குவலயத்தில் யாரும் நீ சொன்ன பாருங்க அதனால குற்றம் செய்யாத மனிதன் கிடையாது குற்றத்தை ஒப்புத்துக்கிற போது மனிதன் ஆயிடுறான் நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு இடத்துல நானும் கண்ணதாசனும் எங்களுடைய அழுக்கு படிந்த வஸ்திரங்களை துவைத்து காய போட்டு அணிந்து கொண்டோம் ஐயோ எக்ஸாக்ட் எப்படி சொல்றேன் கரெக்டா கரெக்ட் 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 எங்களுடைய அழுக்கான வஸ்திரங்களை நாங்க அடிச்சு காய போத்தவங்க உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லும்போது அழுக்க பண்றதுக்கு யாருக்கும் ஆசை வரல அழுக்க பண்ண ஒரு அசுயும் உண்டாகலாம் இப்ப கூட யாரையும் வந்து ஒருத்தர் பார்த்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா நான் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன் ஒரு முடிஞ்சு போச்சு பண்ணேன் நீங்க சொல்றீங்க பிழைகளிலிருந்து சரிகளை தெரிந்து கொண்டேன் இல்லையா உலகத்துல இந்த ரெண்டுல எழுத்து அந்த பேச்சு இல்லை எது வலிமையானது எழுத்து பேச்சு கவிதை உங்களுடைய கட்டுரை இதுல எது வலிமையானது உலகத்தில் எது நிலைச்சு நிற்கும் நினைக்கிறீங்க நிலைச்சு கவிதா தான் இருக்கும் எடுத்தொடி என்ன காரணம்னா சிம்பிள் தான் அது அந்த அதுக்காக தான் அதுக்கு ஒரு எதுக முனையை வச்சான் நினவல இருக்கிறதுக்காகத்தான் இப்போ என்னுடைய குற்ற நிலைச்சு நிற்க வேணுன்றது எனக்கு எப்படி இயல்பாக வந்ததுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பல வரிகளில் இந்த இப்போ உங்களாலேயே பல பல இடங்கள்லேருந்து பல வரிகளை இப்போ சொல்ல முடிஞ்சது அது அதை ஃப்ரேஷ் ஃப்ரேஷாக சொல்ல முடிஞ்சது அதுக்கெல்லாம் ஒரு எதுக முனையோட இருக்கிறதுனால தான் கவிதை ஏற்பட்டதே அதனால தான் ஏற்பட்டது உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நினைவில் கொள்ள வேண்டும் இப்ப இருப்பவள் பாட்டி அடுத்த வரியா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி குழு குழு என்று இருப்பது ஊட்டி இந்த பாட்டி ஊட்டி ஏய்பு தொடை தமிழ் இலக்கணத்தில் அது நினைவு கொள்ள ரொம்ப சௌகரியமாக இருக்கும் கவிதை நிற்கிறது ரொம்ப சொல்லவும் இப்போ இப்போ வந்து உங்களால் நானும் நீங்களும் இளங்கவனுடைய கண்ணகி படமெல்லாம் ரசித்த ஆட்கள் தான் அண்ணாவனுடைய சொர்க்கவாசல் ரசித்த ஆட்கள் தான் கலைஞருடைய மரத நாட்டு அளவரசி நானும் நீங்களும் ரசிச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு உடம்பின கவி கேடி சென்றானா கண்ணதாசன் சிவன் மருதகாசி இவர்கள் எழுதின பாட்டை நம்மளால் நினைவு கூற முடிகிறது இதை பண்ண முடியல நினைவில இல்லாத காரணம் அதுக்கு ஒரு இல்லாதனால உள்ள டயலாக் நினைவுல இருக்கு பாருங்க மனித குமார்ல அரண்மனை நாயே அடக்கடா வாயே அதன் அதனால கண்டிப்பாக கவிதை வடிவம் தான் நிற்கும் அந்த கட்டுரையில வர்றத வந்து திருப்பி சொல்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும் ஒரு பேஜ நீங்க எப்படி திருப்பி சொல்லுவீங்க முடியாது கஷ்டம் ஆனால் என்னுடைய உங்களுடைய பாணி உங்களுடைய நாலு வரை கவிதையை உங்களால் சொல்லுங்க உங்களுடைய புதிய தமிழ்ல அந்த ரெண்டு வரைய கவிதை தான் நாங்க சொல்ல முடியுது அதனாலதான் நான் என்னுடைய இயல்பே கட்டுரையே கவிதையை சொன்னா இன்னைக்கு நினைவு உங்களை கவர்ற காரணமே அந்த 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 உரையினுடைய கூட நான் கவிதை அந்த கவிதைக்கு உள்ள லட்சணத்தோடு எழுதின சில இடங்கள்ல உங்க மாதிரி உள்ள பெரிய ஒரு மகா கவிஞன் உங்களுடைய பார்வையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்படி பாக்குறீங்க நான் இப்படி சொல்லல இப்படி யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட முடியாது அது இப்ப நீங்க நீங்க தான் உங்களை மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அவரும் அவரா வரலாம் தனித்துவம் உங்களுடைய தனித்துவத்தை யாரும் அபகரிக்க முடியாது உங்களை பிள்ளை இன்னொருத்தர் குளோனிங் பண்ணா தான் உருவத்தை தான் குளோன் பண்ணுவோம் அது முடியாது சில பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க இவர் மாதிரி இனிமே யாரும் யாரும் கிடையாதுன்னா அவரை பிள்ளை இன்னொருத்தர் எப்படி இருக்க முடியும் அவரும் அவரா தான் இருக்க முடியும் அந்த கண்ணோடத்துல அந்த ஒரு அந்த ஒரு பழக்கத்தை வச்சு சொல்கிறேன் நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு மக்கள் தலைவத்தையும் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்களுடைய நீங்கள் தான் இங்கே முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக ஆமாம் அவரோட பழகிருங்க உன்னோட முன்னே கட்டி பொருளாதாரையாக நீங்கள் பழகிருக்கீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரேட் மேன் இவ்வளோ அவரையும் அவரை பற்றியும் நீங்கள் உங்கள் சுருக்கமாக உங்களுடைய சொந்த பே

இவ இவருடைய வன்மை குணங்களும் இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு வருஷ வருஷம் எல்லாம் பண்ணுறாரு பட் என்ன ஒரு பெரிய ரெண்டு பேருக்கும் கடவுள் கடாட்சம் இருக்கிறதுனால தான் பயங்கர கரிஷ்மா ரெண்டு பேரும் உலக அறிந்தவர்கள் ஆமா எம்ஜிஆரையும் சைனாவிலையும் தெரியும் நீங்க சிங்கப்பூர் மலையா போனா சைனா காரங்களுக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் எம்ஜிஆரும் கடல் கடந்து நேசிக்கப்படுறவர் ரஜினிகாந்த் கேட்கவே வேணாம் அவரும் அந்த மாதிரி என்ன சமாச்சாரம் அப்படின்னா கூடிய வரைக்கும் எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள்ல இந்த நற்பண்புகளுக்கு புறம்பான சில காரியங்கள் இருக்கு பாருங்க மது வருந்ததல் சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பாரு சரி அதை இவர் பண்றதுனால தப்பு கிடையாது அப்படி பார்க்க போனா வசந்த மாளிகையில சிவாஜி சார்லாம் பண்ணிருக்காங்க பட் ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேரும் ஒன்று ஹார்ஷா ஒரு காமெண்ட் சொல்லுவேன் வருத்தப்படக்கூடாது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் வேற இருந்து ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உள்ளத்தை அழிப்பான்

படங்களில் என்ன செஞ்சாரோ அதாவது வலியாரை மெலியாரை வலியார் வாட்டினால் உடனே அந்த இடத்துல தோணுவார் இல்லையா அதை தான் ரஜினி பண்ணுறார் படம் அதுதான் மக்களை ஈர்க்கிறது புரிஞ்சா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் டிஃப்ரென்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை சிறந்த அவரவர்கள் வழியில் திறந்தவங்க பட் பொதுவாக திரையுலகத்தில் இந்த ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு வெகுவாக மக்களால் நேசிக்கப்பட்ட ரெண்டு பேருமே உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க இல்லை நம்ம பழகி இருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் ரெண்டு பேருடையும் கருத்து மாறுபாடு பட்டிருக்கேன் ரெண்டு பேரையும் தழுவி இருக்கிறேன் ரெண்டு பேர் படமும் நிறைய பண்ணியிருக்கிறேன் இப்போ எம்ஜிஆரை பற்றி நான் வந்து உங்கள் பாலன் பிச்சரில் தாயின் முடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவிக்கிறேன் அதே ரஜினிக்கு அம்மா என்று அழைக்காத உயிரிழக்கிறேன் ரெண்டு ரெண்டு பேரும் யூ லவ் ரஜினி என மட்டும் ரொம்ப பிரியமா அண்ணா அண்ணா தான் கூப்பிடும் வேற மாதிரி ரஜினி பேச மாட்டேன் லைஃப்ல உங்களுக்கு எந்த குறையும் இல்லை கடவுளை சொல்ல முடியாது சொல்ல அதை மட்டும் சொல்ல மாட்டேன் அத ஒரே வரையில சொல்றேன் சினிமாவுல ஜெயிச்சான் வாழ்க்கையில தோத்துட்டேங்கறதான் உண்மை என்னன்னா சினிமாவில் வாழ்க்கையில தோத்துட்டேன் சினிமாவில ஜெயிச்சேன் வாழ்க்கையில தோத்துட்டேங்கிறதா

எல்லாம் இருக்கலாம் மருமகள் ம பேத்தி இதில் குறை குறைவுகள் இருக்கலாம் பட்டு நீங்கள் கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் அழைப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களை பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் தமிழுக்கோ மற்ற எந்த கலைகளுக்கும் ஒரு அழிவு இல்லை இல்லைங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன பண்ணுறது ஆறுதல் ரொம்ப நன்றி